ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5 வகையான வெரைட்டி டீ பார்க்க போகிறோம். மசாலா டீ, ஹெர்பல் டீ, ஐஸ்டு டீ, ஹைதராபாத் ஈரானி டீ, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பிளாக் டீ. வாங்க இந்த வெரைட்டி டீயை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மசாலா டீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 கப்ஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 4-5 தட்டின மிளகு, கிராம்பு ஒரு 3, அப்புறம் பட்டை ஒரு சின்ன துண்டு, அதையும் தட்டி சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு துண்டு நல்ல பெரிய சைஸில் இஞ்சி தட்டி போட்டுக்கலாம். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் போல் தேயிலை. நீங்கள் எந்த பிராண்டு தேயிலைனாலும் எடுத்துக்கோங்க. மசாலா டீ பவுடரெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. வேணும்னா இது கூடவே பிரிஞ்சி இலை அப்புறம் ஸ்டார் பூ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி சேர்க்கலை. எப்போவும் இஞ்சி இலக்காய் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மசாலா டீ செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில் அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு 1.5 கப்பு போல் பால் சேர்த்துக்கிறேன். தேவையான பால் நீங்கள் 2 கப் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மசாலா டீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 3 டீஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் ஆகிட்டுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு சர்விங் கிளாஸ்லேயும் மாற்றிக்கலாம். மணக்க மணக்க நம்ம மசாலா டீ ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததை நாம் பார்க்க போகிறது ஹெர்பல் டீ. அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 4-5 புதினா இலையை கிள்ளி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நசுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அஜீர்ண கோளாறு, வயிறு உப்புசம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டீ செஞ்சு குடிச்சு பாருங்கள், உடனே ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ 1 கப் பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்துட்டு அப்படியே ஒரு 3 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடலாம். புதினா ஏலக்காய் ஸ்மெல்லோடு அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த டீ. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டீயை எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம எம்மி ஹெர்பல் டீ ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு சர்விங் கப்லையும் மாற்றிக்கலாம். நீங்களும் இந்த டீயை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது புதினா லெமன் போட்ட ஐஸ்டு டீ. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 4 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தாங்க அந்த ஐஸ்டு டீ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டீக்கு தேயிலை நிறைய சேர்க்கக்கூடாதுங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. டீ ஆறினதுக்கப்புறம் ஒரு சர்விங் கிளாஸில் கொஞ்சம் லெமன் ஸ்லைஸ், அப்புறம் புதினா இலையை பிச்சு போட்டுக்கலாம். இப்போ ஆற வச்ச டீ அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கோங்க. கலர்ஃபுல்லான ஐஸ் டீ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் ஈரானி டீ. அதில் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 பங்கு வர அளவுக்கு சூடு பண்ணிகிட்டே இருக்கலாங்க.
இப்போ பாலை பக்கத்து அடுப்பில் மாற்றிட்டு நம்ம டீ ரெடி பண்ணலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க. மூணு தட்டி வச்ச ஏலக்காய் சேர்த்துக்குங்க. அப்படியே ரெண்டு டீஸ்பூன் டீ பவுடர். அப்படியே பக்கத்தில் பாலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பால் வந்து நல்லா ஆட படிஞ்சு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ கொஞ்சம் அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வச்சு டீ பாத்திரத்தை மூடி வச்சு தம் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பாயில் ஆகட்டுங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. டீயை பார்க்கலாம், நல்லா கொதிச்சு டீயோட அளவு கம்மியாக இருக்குதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் கிளாஸில் டீயை வடிகட்டிக்கலாங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவு ஊற்றிக்குங்க. இதுக்கு மேலே நம்ம காய்ச்சி வச்ச பாலை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் க்ரீம் சேர்த்துக்கிறேங்க. இது பிடிக்காதவங்க கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுவையான ஹைதராபாத் ஈரானி டீ ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பிளாக் டீ. அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நம்பர் போல் மிளகு தட்டி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வதை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் டீத்தூள், கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். பிளாக் டீ இப்படி தான் பண்ணணும்னு இல்லைங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மறுபடியும் பண்ணுவாங்க. சுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எப்பவும் அந்த மாதிரி தாங்க பண்ணுவேன். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணுங்கள். டைஜஷனுக்கு பிளாக் டீ வந்து ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதான், டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் கிளாஸில் மாற்றிக்கலாம். இந்த வெரைட்டி டீ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.